हेलो फ्रेंड्स இந்த வீடியோவுல பால் ஏடிஎம் பத்தி நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னால நம்ம சேனல்ல உள்ள வீடியோவை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறந்திராம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க கொஞ்ச நாளைக்கு முன்னால பெங்களூர்ல இருந்து சென்னைக்கு நான் போயிருந்தேன் நான் டிராவல் பண்ண பஸ் நாட்டாரம்பள்ளிங்கிற ஊர்ல டீ சாப்பிடுறதுக்காக நிப்பாட்டினாங்க ना इरंगी टी साप्टिट्टु कोंज दूरं नडंदु पोय पातें अंगे पातिंगना मिल्क एटीएम नु बोर्ड पोट्टु ओरु शॉप इरुंदुच्चु ना मिल्क एटीएम पत्ति केल्विपट्टिरुक्केन बट ना फर्स्ट टाइम इंगे दान पातें सो ना पात्तत उंगा कूड शेयर पण्णणुंन्रदुक्कु दान इंदा वीडियो इंदा वीडियो किडैच्च 5 मिनिट्स्ल माइक इल्लाम ओरे टेक्ल एडुत्त वीडियो अदनाल कोंजम अड्जस्ट पण्णिक्कोंग இந்த ஷாப்போட பேரு VGN Milk ATM ஓனரோட நேம் வந்து முரளி சோ அவர்தான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு வாங்க பார்க்கலாம் பால் வந்து எப்படி ஃபில் பண்றீங்க நாம வாங்கி வந்து நாம வியாபாரி கிட்ட இருந்து வாங்கி வந்து நாம இது ஸ்டோரேஜ் பண்ணிடுவோம் ஸ்டோரேஜ் பண்ணி இதல ஊதி விட்டுருவோம் நாம தேவன அளவுக்கு எவ்வளவு வேணுமோ ஊத்திட்டு ஃப்ரெஷா எனி டைம் இது எவ்வளவு வருஷமா இருக்கு ஒரு 1 இயரா இருக்கு புது டெக்னாலஜி தான் தேவன அளவுக்கு நாம வாங்கி சேல் பண்றோம் 1 லிட்டர் எவ்வளவு பால் 36 36 ரூபாய் ஓ கார்டு ஆப்ஷன் இருக்கா கார்டு ப்ரொவைட் பண்ணிரோம் ஓ கார்டு எடுத்து வந்து ஸ்வைப் பண்ணா நீங்க குடுத்துருவீங்க இல்ல நம்ம அதுவே வந்து ஆமா நாம ப்ரொவைட் பண்ணி நாமளே ரீசார்ஜ் நீங்க குடுற அமௌண்ட் ரீசார்ஜ் பண்ணி குடுத்துறோம் ஓ வேற என்ன ஃபேசிலிட்டிலாம் இருக்கு இதுல காசு போட்டா வரும் கார்டு வச்சு வரும் அப்புறம் அவ்ளோ இதுல ரெண்டு இதுதான் மேக்ஸிமம் காலையில நம்ம இப்போ மதிய டைம்ல பாலெல்லாம் எங்க போய்ட்டு பாக்கெட் பாலெல்லாம் வாங்க வேண்டிய அவசியம் இல்ல. வியாபாரி கிட்ட இருந்து வாங்கி அப்படியே நான் ஊத்தி வைக்கறோம். அதுவே அப்படியே போய் பண்ணலே எப்ப நான் காலையில 5 மணில இருந்து சாயங்கறோம் நைட் இப்போ மெஷின்ல வந்து பால் கெட்டு போயிச்சு அப்படிங்கறத காட்டி அதெல்லாம் ஒண்ணுமே ஆகாது. நாம கூலிங் போடுறோம். 8 பேக்கெட் மேல கூலிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். இல்ல ஆமா இல்ல நான் என்ன கேக்குறேன்னா அது இன்டிமேட் பண்ணுமான்னு கேக்குறேன். இன் கேஸ் வாய்ப்பு இல்ல. மேக்ஸிமம் கெட்டு போறது வாய்ப்பு இல்ல. நான் ஃப்ரெஷா தான் ஓட்டறோம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நான் ஒரு 30 லிட்டர் தான் ஊத்துனேன். அது 9:00 ஊத்திட்டு ஒரு 50 லிட்டர் அப்படிட்டு கூலிங் போடுறோம். கூலிங் போட்டாக்க ஈவினிங் 5:00 வரைக்கும் தான். அதுக்கு மேல திரும்பவும் ஃப்ரெஷ் பால் தான். டெய்லி ஃப்ரெஷ் தான். எதுவுமே ஸ்டாக் எல்லாம் கிடையாது. ஓகே. டெய்லியுமே ஃப்ரெஷ்ஷா வந்து ஃப்ரெஷ்ஷா போட்டு சேல் பண்றோம். ஓகே, தேங்க்ஸ். உங்க பேரு? முரளியா? ஓகே, தேங்க்ஸ். ரொம்ப தேங்க்ஸ் முரளி. இப்போ இதோட அட்வான்டேजेस என்னன்னு பாப்போம். நமக்கு எந்த நேரத்திலயும் கெமிக்கல் கலக்காத பதப்படுத்தப்படாத பால் வந்து எப்பவும் கிடைக்கும். நம்ம ஏரியாவுல யாராவது வெண்டிங் மெஷின் வச்சிருந்தா அவங்களுக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணனும். அப்படி சப்போர்ட் பண்றப்ப கெமிக்கல் கலந்த பிளாஸ்டிக் கவர் பாக்கெட் பாலை வந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியும். இப்போ இந்த வெண்டிங் மெஷின் வந்து இந்தியாவுக்குள்ள எப்போ வந்துச்சு அப்படின்றத பாப்போம். 2014ல இந்தியாவில் முதல்ல பால் வெண்டிங் மிஷினை அறிமுகப்படுத்தினது அமுல் நிறுவனம். ஆனால் அந்த மிஷின் மூலமாக பாக்கெட் பண்ண பாலை தான் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. அடுத்து இந்த மிஷின் வந்து தமிழ்நாட்டில் 2019ல இன்ட்ரோடியூஸ் ஆச்சு.
இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா விவசாயிகள்கிட்டருந்து பாலை வாங்கி கெமிக்கல் கலக்காத மற்றும் பதப்படுத்தாத பாலை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் நிறைய வருமானம் தரக்கூடிய பிஸ்னஸ் இது. உங்களில் யாருக்காவது உங்கள் ஏரியாவில் இந்த வெண்டிங் மிஷின் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்னு ஐடியா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு தேவையான பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இந்த வீடியோவோட கடைசியில் கொடுத்துருக்கேன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.